மிகவும் போஸ்தன் பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பெஸ்ட்டு அருமையான வரைபடம், கிழக்கு பார்த்த அருமையான வரைபடம், குழிக்கணக்கினுடைய பலனையும், மற்றும் எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் வீடு கட்டும்போது எந்த விதமான தடை இல்லாமல் ஆரோக்கியமாக கட்டி முடிக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வரைபடம் மூலமாக பார்ப்போம். வாங்க. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். 26/36/1936 சதுரடி, 2400 ரூபாய் கட்டுறதுக்காகவும் அடியன் இருக்கின்றது மதுரையில். 22,46,400 ரூபா போர் ஈபி பிளான் அப்ரூவல் நீங்களாக. இதுதான் இந்த கட்டடம் கட்டுவதற்குண்டான அமைப்பிற்குண்டான ஒரு செலவு. இது அளவுக்கு நீங்கள் செய்தோமையானால் தான் கட்டடம் கட்டும்போது நலமாக சரியாக சாம்பரு கல் வைத்தும் முதல் தரமான நல்ல ஸ்டீல் வைத்தும் வீடு கட்ட முடியும். இப்போது வரைபடத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி 5G என்ன அப்படின்னாக்கா, இந்த வரைபடமானது இந்த பிளானில் இருக்கிறது ஈஸ்ட் ஃபேஸிங், கிழக்கு பார்த்து. இது நார்த் ஈஸ்ட், ஈசான மூலை, அக்னி மூலை, கன்னி மூலை, வாயுமூலை. ஈசான மூலையில் போர்வெல்லும் மழைநீர் சேகரிப்பும் சம்பும் போர்டிகோவும் அமைய பெற்றிருக்கின்றது. அதுபோக இந்த பிளாட்டானது முதல் தரமான மலை ஈசான மூலை இழுவையாக உள்ளது. கிழக்கும் ஈஸ்ட் வளர்ந்தும் வடக்கும் வளர்ந்திருக்கின்றது. இப்போ இதுக்கு உள்ளே போகும்போது என்ட்ரன்ஸ் மெயின் டோர். ஸோ இது வந்து கிரில் டோர் அமைச்சிருக்கிறோம். 2 படி லாப நட்டத்தில் 2 படி இப்படி அமைக்கணும். ஸோ கிரில் டோரு வெராண்டா 5:45. ஹால் 15:45. இந்த தலை வாசலில் வந்து 2 பக்கமுமே தீபாவளி அன்று தீப ஒளி விளக்கேற்றுங்க. இந்த ரெட்டை கதவில் வந்து அரை கதவு திறந்து வைக்கணும். ஸோ மகாலட்சுமி தீப ஒளி எந்த வீட்டில் பூஜை அறையில் விளக்கு இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ இப்படியே வருவாங்க, இங்கே விளக்கு இருக்கா, அறக்கதவு திறந்துருக்கா, திங்கட்கிழமை அன்னைக்கு தீபாவளி, தீப ஒளி காலையில் 5 மணிலிருந்து 6 மணிக்குள்ளே அருமையான நேரம். 2 இடத்துல விளக்கு ஏற்றிட்டு உள்ளே அப்படியே வந்தோம்னா பூஜை அறையிலையும் 2 காமாட்சி விளக்கு ஏற்றி மகாலட்சுமி ஃபோட்டோவுக்கு தீபம் வச்சுருந்தோம்னாக்கா இந்த வீட்லேயே தங்கிடுவாங்க, மகாலட்சுமி அனைத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ கன்னி மூலையில் பூஜை அறை, அப்புறம் வந்து ஹால்லேருந்து யூட்டிலிட்டி, கன்னி மூலையில் வந்து ஒரு பெட்ரூம், லாக்கர் ரூம், காசு பணம் வைக்கிறதுக்கு உண்டான அறை. எப்போவுமே கடப்பாசலாக இந்த கார்னரில் நிறைய அன்பர்கள் வச்சிடுறாங்க, அந்த மாதிரி வைப்பதை தவிர்க்கவும். பெட்ரூமு, ஜன்னலு, காமன் டாய்லெட்டு. ஹால்லேருந்து அக்னி மூலையில் கிச்சன் கொடுத்துருக்குறோம். 9:45 to 7:30 இந்த இடத்துல நீங்கள் வந்து ஈசானத்தில் சிங்க் கொடுத்துடணும். இது கிரைண்டர் கொடுக்கணும், ஃப்ரிட்ஜு கொடுக்கணும், வெயிட்டாக இருக்கணும். ஸோ இது வந்து 36 அடி வெளியளவு, 26 அடி வெளியளவு. 26/36 பெருக்கணுமையானால் கிடைப்பது 936 சதுரடி. ஸோ டிவைட் பை 34/34 வகுத்தமையானால் கிடைப்பது தான் பசுமனை. ரெட்டை ஆண் குழந்தை, ரெட்டை ஆண் குழந்தை பிறக்கும், அல்லது ரெட்டை பெண் குழந்தை, ரெட்டை ஆண் குழந்தை பிறக்கும். இதுதான் இந்த பசுமனையினுடைய ஒரு நல் செய்தி. இதில் 11 பொருத்தத்தில் 9 பொருத்தம் உள்ளது. வயது பொருத்தம், இந்த கட்டணம் 59 ஆண்டுகள் நலமாக சேமமாக செல்வ செழிப்பாக ஆரோக்கியம் மிகுதியாக இருக்கும். இப்போது இந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா போர் மழைநீர் சேரிப்பு சம்பு செப்டிக் டேங்க் வாய்மூலை. கன்னிமூலை நிறைய இடம் காலியாக இருக்கே சாமி, இந்த கிராஸ் இருக்கிறத நம்ம சரி பண்ண முடியுமா அப்படின்னோம்னாக்கா இதில் வந்து இந்த இடத்துல வந்து இப்படி வந்து ஒரு தாம்பிர கம்பி பதிச்சிடணும், அப்போ மேற்கு பக்கம் கட்டும் போயிடும். அப்புறம் துளசி மாடம் கன்னிமூலையில் வைங்க, வேப்பங்கண்டும் அதுக்கப்புறம் தென்னை மரமும் மாங்கண்டு ஒரு வீட்டில் இருப்பது சிறப்பு. மாங்கண்டு வைங்க, அத்தி வைக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த கிழக்கு பார்த்த வீட்டிற்கு ஒரு அருமையான விளக்கத்திற்கு உண்டானது. ஜன்னல்கள் எல்லாமே வந்து 3x4 ஜன்னல், ஹாலில் மாத்திரம் 5x4 ஜன்னல், பூஜையில் சிறுசாக வந்து ஒரு 3x2 ஜன்னல் வச்சமையானால் போதும். இப்போது இது யாருக்கெல்லாம் உகந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மேச ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி. சிம்ம ராசிக்கு தை மாதத்திலிருந்து கண்டசனி ஆரம்பிக்குது, தனுசு ராசிக்கு 7.5 சனி தை மாதத்திலிருந்து முடிவடையுது. 1, 10, 19, 28 பிறந்தவர்களுக்கு கிழக்கு திசை வீடு, தொழிற்சாலை, கடை, யோகத்தை கொடுக்கும்.
இப்போ இந்த பிளானை நம்ம பார்த்துட்டோம். எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் சிறப்பு அப்படின்றத பார்ப்போம். போரில் நல்ல அருமையான தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் திருவானைக்காவல், திருச்சியில் இருக்கிற எம்பெருமான் சிவபெருமான திருவானைக்காவலில் இருக்கிற நீர் ஸ்தலத்தில் போயிட்டு வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் வலிகள் நீங்குவதற்கு காலாஸ்திரி போயிட்டு வழிபாடு செய்தோமேயானால் உடல் ஆரோக்கியத்தில் வலிகள் நீங்கும். ராகுதிசை நடப்பவங்க, கேதுதிசை நடக்கிறவங்க, ஜாதகத்தில் லக்னத்திற்கு நாலாம் இடத்துல ராகு இருக்கிறவங்க, கேது இருக்கிறவங்க கண்டிப்பாக காலாஸ்திரி போயிட்டு வருவது சிறப்பு. கோவிலுக்கு வந்து காலாஸ்திரி சென்று வந்தோமேயானால் ஆரோக்கியம் மிகுதியாக இருக்கும். ஜாதகத்தில் லக்னத்திற்கு நாலாம் இடத்துல ராகு இருப்பவர்கள், கேது இருப்பவர்கள் செல்ல வேண்டிய கோவில். இப்போது இந்த வீடு கட்டுவதற்கு வந்து தீபாவளி 24ஆம் தேதி தீபாவளி திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை கேதார் கௌரி விரதம், 21 இலை அமைத்து வீட்டில் பூஜை செய்தோமேயானால் கணவன் மனைவி ஒற்றுமை அர்த்தநாரீஸ்வரராக இருந்தது. அதே தினத்தன்று கந்தர் சஷ்டி, அதாவது வீட்டில் வந்து சஷ்டி விரதத்தை 6 நாள் கடைபிடிப்பவர்களுக்கு பிள்ளைகள் நலமாக பிறப்பார்கள், இருப்பார்கள், ஆரோக்கியமாக வளருவார்கள். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம். 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று, அதாவது 28/10/2022 ஐப்பசி 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வாஸ்து பூஜை செய்து கட்டட வேலையை துவங்கும். இப்போ இதற்கு வந்து ஒரு ஜாதக குறிப்பு. 24/9/1975 பிறந்த ஜாதகம். ஸோ சுக்கிர திசை முடிந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் முடிந்து ராகு திசையானது நடந்து கொண்டே இருக்கு. ராகு திசையில் சனி புத்தி 13/6/2023 வரைக்கும் நடக்கும். எப்பவும் ராகுவில் சனி வந்து பிரமாதமாக எதுவும் யோகத்தை கொடுக்காது. அதே மாதிரி ராகுவில் வந்து கடைசி முடியும் சூரியன் சந்திரன் செவ்வாயும் சிறப்பாக இருக்காது. ராகு வந்து குருவனுடைய சாரத்தில் விசாகத்தில் சென்று கொண்டு இருக்கிறார். ராகு எப்போவுமே 3/6/11 இருப்பது யோகம். லக்னத்தில் சூரியன், ஸோ கிழக்கு திசைக்கு உண்டான வீடு சூரியன் வந்து நட்பு வீடாகிய புதனுடைய வீட்டில் இருக்கார். லக்னத்துக்கு 2 புதன் 3 ராகு, ராகுதசை நடக்குது. துர்கை வழிபாடு செய்கிறோம். அதே மாதிரி காலாஸ்திரி போயிட்டு வருவது சிறப்பு. திருப்பாம்பரம் சென்று வந்தால் நலம். 4 குடையவன் 7ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். அப்போ வீடு கட்டும்போது ஈசான மொழி சுத்தமாக வைத்து வீடு கட்டுவது சிறப்பு. 6ல் சந்திரன், போர் போட்டோமேயானால் கீழே போய் தான் தண்ணி கிடைக்கும். 9ல் செவ்வாய், நிலம் வாங்கி வீடு கட்டுவது யோகம். கேது சேர்ந்திருக்கிறார். 10 குடையவன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 11ல் சனி, 12ல் சுக்கிரன். அம்சத்தில் அதே மாதிரி லக்னத்தில் சுக்கிரன் சந்திரன், சிம்ம லக்னம் சிம்மராசி, 2ல் சனி செவ்வாய், 3ல் புதன், 4, 5 சுத்தம், 6ல் கேது, 7 சுத்தம், 8ல் சூரியன் குரு, 9ல் செவ்வாய் ஆட்சி. அப்போ இந்த கிழக்கு திசைக்கு உண்டான மனை வீடு தொழிற்சாலை கடை இந்த ஜாதக அமைப்பிற்கு யோகத்தை கொடுக்கும். ஏன்னா சிம்ம ராசி, அதாவது அம்சத்தில் சிம்மத்தில் இருக்கிறாரு, மேஷ ராசி, அதே மாதிரி லக்னம் கன்னி லக்னம், சூரியனும் நல்ல நிலையில் ஜாதகத்தில் இருக்கார். அப்போ கிழக்கு திசை வீடு யோகத்தை கொடுக்கும். வீடு கட்டுறதற்கு உண்டான யோகம் பார்த்தோம்னாக்கா ராகு திசை நடக்குது. ராகு போர் கொடுப்பார்களே, சுக்கரனுடைய மறு வெர்ஷன் தான் ராகு. ராகு 10 லட்சம் கொடுத்தா சுக்கரன் 10 லட்சம் கொடுத்தா ராகு 1 கோடி கொடுப்பார். ராகு திசை அள்ளி கொட்டி கொடுப்பது 2033 வரைக்கே. இப்போ இந்த பிளானில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. KJC 10 ஃபார்முலா பயன்படுத்தி நாங்கள் வரைபடம் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க 9952166706 நம்பருக்கு தொடர்பு கொண்டு வரைபடம் பெற்றுக்கொள்ளலாம். வரைபடம் அமைச்சிருந்தீங்கன்னா சிறுதிருத்தம் பெற்றுக்கொள்ளலாம், செய்து கொள்ளலாம். தேவைப்படுறவங்க அடியன் இருக்கின்றது, மதுரையில் இருக்கிறேன். வரும் இங்கே வந்த வரதாக இருந்தால் அழைப்பு கொடுத்துட்டு வாங்க. ஓம் நம சிவாய வாழ்க வளமுடன். சிவாய நமஹ.